செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு அறிவித்தலை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி 2024 கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மாணவர்களுடைய திறமைகளுக்கான தேடலாக இந்த நிகழ்வு இந்த வருடம் மிக கோலாகலமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. பழைய மாணவர்களால் நஸ்ரியாவினுடைய பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்திக்கு தொடர்ந்தும் பாரிய அளவிலே நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றார்களாம். அதே போல நாங்களும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த முறையில் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியை நேரடியாக அவர்கள் முகநூலூடாக ஒளிபரப்பு செய்வதற்கும் அதே போல இன்னும் பல இதர பகுதிகளை அவர்கள் பாடசாலையினுடைய கல்வி மாத்திரமல்ல விளையாட்டு போன்ற பல விடயங்களை அவர்கள் ஊக்குவிப்பதற்கு பழைய மாணவர்கள் முன்னெடுத்து வருகின்ற இந்த விடயத்துக்கு பாடசாலை நிர்வாகம் நன்றிகளையும் கூறுகின்றதாம். தேசிய அலைவர் சென்ற சார்பாக நாங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களின் தரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சரி, பாடசாலை காலம் என்பது நாங்கள் வெறுமனை கல்வி மாத்திரமல்ல விளையாட்டு என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் நிச்சயமாக சேர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உடற்பயிற்சி என்பது சிறு வயது முதல் வயது முதிர்ந்த காலம் வரை எங்களுக்கு தொடர்பாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். காரணம், ஆரோக்கியமான வாழ்வே வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. ஆகவே இந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்த இந்த கலை தற்காப்பு கலை தொடர்பான ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைய காத்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்கு பரிச்சயமான சர்வதேச அளவிலான கராத்தே பயிற்றுவிப்பாளர், சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற வரவேற்பு பெற்ற சிஹான் சிஹான் ஆண்டோ தினேஸ் அவர்கள் இந்த வழி நம்மோடு இணைந்திருக்கின்றார். நேத்ராவின் சார்பாக அன்போடு அவர்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் திரு ஆண்டோ. வணக்கம். வணக்கம் நேர்களே. இந்த இரண்டு புத்தகங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் ஒரு புத்தகத்தை நாங்கள் நேர்கண்டு விட்டோம் கடந்த வருடமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது ஒரு புதிய புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள், ஆர்ட் ஆஃப் கராத்தே, கராத்தே கலை அங்கீகாரத்துக்கான ஒரு வழிமுறை என்கின்ற ஒரு புதிய புத்தகத்தை நீங்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறீர்கள். அங்கீகாரத்துக்கான ஒரு வழிமுறை என்று இந்த கராத்தே கலையை நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம் என்று தினேஷ்? ஆம், அந்த கராத்தே கலை என்று கூறும் பொழுது பொதுவாக எந்த கலைகளாக இருந்தாலும் எந்த ஒரு கல்வி முறையாக இருந்தாலும் அங்கீகாரம் என்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே பொதுவாக அங்கீகாரம் என்று சொல்கிற போது எங்களுடைய சமூகத்தினை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அநேகமாக ஒரு துறையினரை அல்லது ஒரு துறை சார்ந்த ஒரு கலைஞரையோ அல்லது ஒரு துறையில் முன்னோடியாக செல்பவர்களையோ நாங்கள் பல்வேறுபட்ட கோணங்களில் விமர்சிப்பது உண்டு. அப்போ இவர் ஒரு அங்கீகாரம் மற்றவர், இவருடைய செயற்பாடுகள் அவ்வளோ பெரிய திறமையாக இல்லை, எங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் திறமையானது, எங்களுடைய கலையகம் மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வுகளை செய்து கொண்டு வருகின்றது, சிறப்பான முறையில் கற்பித்து வருகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட கோணங்களில் விமர்சனங்கள் எழுப்புவது உண்டு. ஆனால் இந்த விமர்சனங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு பயனும் இல்லை. உண்மையிலேயே ஒரு கலையையோ அல்லது ஒரு கல்வியையோ ஒரு துறையை நோக்கி முன்னேறி வருபவர்களை அல்லது அதனை கற்று வருபவர்களுக்கு வழிகாட்டியாக அங்கீகாரம் எவ்வாறு அமைகின்றது, இந்த அங்கீகாரத்திற்கான பாதையில் செல்வதற்கு என்ன வகையான படிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் நோக்கமாகவும் அல்லது அதனை ஒரு அறிமுகப்படுத்தும் நோக்கமாகவுமே இந்த கராத்தே அங்கீகாரத்திற்கான வழிமுறை என்ற புத்தகத்தினை நான் எழுதினேன். இந்த புத்தகத்துக்குள்ளே என்னென்ன விடயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம்? உண்மையில் இந்த புத்தகம் முழுமையாக கராத்தே கலை தொடர்பாக காணப்படுவதனால் இதனை பொறுத்தவரையில் உள்ளடக்கங்களை கூறும் பொழுது முக்கியமாக ஆரம்ப காலங்களில் ஒரு மாணவர்கள் கலையை பயிலும் பொழுது அவர்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதன் பின்பு அவர்கள் ஒரு கராத்தே சுற்று போட்டிகள் போன்ற விடயங்களில் பங்கு பெற்றும் பொழுது அவர்கள் ஒரு போட்டியாளர்கள், கம்படிட்டர்ஸாக இருப்பார்கள். அதன் பின்னர் அதிலிருந்து முதிர்ச்சி அடைந்து அவர்கள் கோச்சஸ், பயிற்றுவிப்பாளராக வருவார்கள். இவ்வாறு இதனுடைய படிமுறைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான ஒவ்வொரு நிலைகளையும் அவர்கள் அடையும் பொழுது அந்த நிலைகளில் அவர்களுக்கு சரியான நுணுக்கமான அங்கீகாரத்தினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எவ்வாறு அந்த அங்கீகாரத்தினை அடைவது போன்ற பல்வேறுபட்ட உள்ளடக்கங்கள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக அதைவிட அதற்கு அடுத்த படிமுறையாக நாங்கள் குறிப்பிடலாம் மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்கள். கராத்தே துறையை பொறுத்தவர்கள் மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்களுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ், தரங்கள், அந்த தரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி பிரிக்கப்படுகிறது? உண்மையிலே கராத்தே மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்களுக்குரிய தரங்களை பொறுத்தவரையில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் தற்காப்பு கலை என்று கூறுவது வந்து ஒரு பெரியொரு பகுதி. அந்த பகுதியில் காணப்படுகின்ற, அதுவும் கராத்தே துறையில் காணப்படுகின்ற ஒரு 20% அடங்கிய ஒரு பகுதியே விளையாட்டு. ஆகவே தற்போது கராத்தே விளையாட்டாக பரிணமித்ததால்
சர்வதேச ரீதியில் ஒரு சிறந்த ஒரு பிரபலியத்தை கொண்டுள்ளது. உதாரணமாக கூறப்போனால் உலக கராத்தே சம்மேளனம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த உலக கராத்தே சம்மேளனத்திற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழாம் அங்கீகாரத்தினை வழங்கியிருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறது, அதற்கு அங்கீகாரத்தினை வழங்கியிருக்கிறது. இந்த அங்கீகாரத்தின் பிரகாரம் இன்று சர்வதேச ரீதியில் இந்த கராத்தே பிரபலியம் அடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கராத்தே மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்கள் என்பது கராத்தே கலையில் காணப்படுகின்ற விளையாட்டு என்னும் ஒரு பிரிவில் தான் அடங்குமே தவிர ஒட்டுமொத்தமான ஒரு தற்காப்பு கலையினுடைய ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இது அமையாது. இருந்த பொழுதிலும் மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்கள் என்று கூறும் பொழுது தேசிய சம்மேளனங்களால் வழங்கப்படும் தரங்களே முதலாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தரங்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் கராத்தினை ரெண்டு பிரதான பிரிவான பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று காட்டா என்று கூறுவோம், ஒன்று குமித்தே என்று கூறுவோம். இரண்டு பிரதானமான ஈவெண்ட்ஸ் காணப்படுகின்றது. இந்த காத்தாவிற்கு உரிய மத்தியஸ்தர்கள் காத்தாவிற்குரிய உத்தியோகத்தர்களை கூறுவது மத்தியஸ்தர்கள் என்று கூறுவது, அதாவது ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜினை பொறுத்தவரைக்கு பி குவாலிஃபிகேஷன் ஏ குவாலிஃபிகேஷன் என்று ரெண்டு காணப்படும். ரெண்டு வகையான தேர்வினை பங்கெடுத்து அவர்கள் இந்த தங்களுடைய தரத்தினை உயர்த்த வேண்டும். அதே போல் குமித்தே என்று கூறும் பொழுது முதலாவதாக ஒரு மத்தியஸ்தர்களாக வர வேண்டும். மத்தியஸ்தர்களில் பி, இரண்டாவதாக ஏ குவாலிஃபிகேஷனை அடைய வேண்டும். அதன் பின்னர் ரெஃபரி, ரெஃபரி என்று சொல்லப்படுவது நடுவர். நடுவரிலும் அது மாதிரி பி மற்றது ஏ கிரேட் என்று சொல்லி இரண்டு குவாலிஃபிகேஷன்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர்கள் ஏ குவாலிஃபிகேஷனை ரெண்டு பிரிவுகளிலும் ஏற்படுத்தியதன் பின்னரும் இது ஒரு நிரந்தரமானதல்ல, இது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே ஏ குவாலிஃபிகேஷனுக்கு ஒருவர் வந்துட்டார் என்று சொல்லி சொன்னால், அந்த தரத்தினை அவர் அடைந்து விட்டார் என்று சொல்லி சொன்னால், அது அவருக்கு ஒரு நிரந்தரமான குவாலிஃபிகேஷன் அல்ல. அந்த குவாலிஃபிகேஷன் இரண்டு வருடங்களுக்கு மாத்திரமே நிரந்தரமானது. அந்த இரண்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் அவர் தன்னுடைய தேர்வில் பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுத்து அந்த குவாலிஃபிகேஷனை அவர் அப்டேட்டட் மற்றும் அப்கிரேடட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் என்று தினேஷ், இந்த கராட்டியிலே பல வகைகள் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஒரு பெயர் கொண்டு ஒவ்வொரு வகுப்புகளிலே அங்கே ஒரு விளம்பர பலகையோ அல்லது ஒரு பெயர் பலகையோ இருக்கும். பல்வேறு வகையான பிரிவுகளை நாங்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்னென்ன வகைகள் இருக்கின்றன? அந்த பெயர்களை கொஞ்சம் பார்த்தோம். அந்த பெயர் நமக்கு பரிச்சயமான ஒரு தமிழ் பெயர் இல்லாததன் காரணமாக கொஞ்சம் சின்ன ஒரு குழப்பம் இருக்கலாம். பொதுவாக கூறும்பொழுது தற்காப்புக்கலை என்று கூறும்பொழுது சீன தற்காப்புக்கலை, ஜப்பானிய தற்காப்புக்கலை, அதே சமயத்தில் பாரம்பரிய தற்காப்புக்கலை என்று சொல்லி பொதுவாக வகைப்படுத்தலாம். ஏராளமான வகைகள் காணப்படினும் தற்காப்பு கலைகள் என்று சொல்கிற பொழுது இந்த மூன்று வகையாக பிரதானமாக நாங்கள் நோக்கலாம். அந்த வகையில் பாரம்பரிய தற்காப்பு கலைகள் என்று சொல்லும் பொழுது அதில் ஏராளமான கலைகள் காணப்படுகின்றது. நம்ம எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்தை தழுவிய கலைகளும் காணப்படுகின்றன. வர்மக்கலை, சிலம்பக்கலை போன்ற கலைகள் காணப்படுகின்றன. அதே சமயத்தில் கலரி, அதே சமயத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் அங்கம்புரம் என்று கூறக்கூடிய ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை முன்னரும் இன்றும் பிரபலியமாக காணப்படுகின்றது. மிகவும் நுட்பமான உன்னதமான நுட்பங்களை கொண்ட ஒரு கலையாகவும் அது அமைகின்றது. அதே போன்று சீன தற்காப்பு கலை என்று கூறும் பொழுது எங்களுக்கு உடனடியாக நாங்கள் தெரிய வருவது குங்ஃபு என்று சொல்லி கூறுவார்கள். காரணம் புரூஸ்லி என்று ஒரு சிறந்த ஒரு கலைஞன், குங்ஃபு கலைஞனும் சிறந்த ஒரு நடிகரும் அந்த கலையினை நன்றாக செய்ததனால் அந்த கலைக்கு ஒரு மிகவும் ஒரு பிரபலியம் கிடைத்ததும் கலையும் ஒரு சிறப்பான நுட்பங்களை கொண்டதாகவே அமைகின்றது. அவ்வாறு ஜப்பானிய தற்காப்பு கலை என்று கூறும் பொழுது கராத்தே காணப்படுகின்றது. கராத்தே என்று சொல்லும் பொழுது வறுமையான கைகள் என்று சொல்லி பொதுவான ஒரு பொருளாக காணப்படுகின்றது. அதற்குள் பல்வேறுபட்ட பொருளம்சம் காணப்பட்டாலும் பொதுவாக நோக்கும் பொழுது கரா என்று சொல்கிற பொழுது வறுமை எனவும், தே என்று சொல்கிற பொழுது கை எனவுமாக வறுமையான கை என அந்த பொருள் காணப்படுகின்றது. தற்காப்பு கலை என்று சொல்லப்படுவது பூடோன்னு சொல்லி கூறுவார்கள். பூடோன்னு சொன்னால் அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் என்றுதான் அதனுடைய பொருளாக காணப்படுகின்றது. இந்த ஜப்பானிய தற்காப்பு கலைகளும் பல்வேறுபட்ட பிரிவுகள் காணப்படுகின்றது. ஸ்டைல்ஸ் என்று சொல்லி கூறுவார்கள். ஒவ்வொரு கிராண்ட் மாஸ்டர்ஸும் அந்தந்த ஸ்டைல்ஸை வந்து நிர்ணயித்திருக்கின்றார்கள், உருவாக்கி இருக்கின்றார்கள். உதாரணமாக ஷோட்டோகான், ஷிட்டோரியோ, கோஜூரியோ, பதோரியோ இவ்வாறான பல்வேறுபட்ட கலைகள் காணப்படுகின்றன. இதெல்லாம் கிராண்ட் மாஸ்டருடைய பேர் அப்படியா? இதெல்லாம் கிராண்ட் மாஸ்டருடைய பேர் இல்லை, அவர்களுடைய ஒரு 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 மீனிங்ஃபுல்லாக வைத்த ஒரு, அதாவது அர்த்தமுள்ள ஒரு, அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பெயராக காணப்படுகிறது. உதாரணமாக கூறப்போனால் ஷோட்டோகான் என்று எடுத்துக்கொண்டால் ஷோட்டோகான் என்ற ஒரு கலையை உருவாக்கியவர் மாஸ்டர் ஜி சின் ஃபுனாகோஷி. அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்தவர். ஆகவே அவருடைய பட்டப்பேர், அவர் நிறைய கவிதைகள் எழுதுவார். ஸோ அவருடைய பட்டப்பேர் ஷோட்டோன் சொல்லி இருந்தது. ஸோ அவர் உருவாக்கின அந்த கலையானது ஷோட்டோ கான் என்று சொல்லப்படுவது பாடசாலை. அவருடைய பட்டப்பெயர் அங்கே கலையினுடைய பெயர், கலையினுடைய பெயராக அமைந்தது ஷோட்டோ. கான் என்று சொல்லப்படுவது வந்து ஸ்கூல். ஸோ ஷோட்டோகான் என்றது அவருடைய கலையை சார்ந்த அந்த பாடசாலை. ரியூ என்று சொல்லப்படுவதே ஸ்டைல். ஆகவே ஷோட்டோகான் ரியூ, ஷிட்டோ ரியூ, கோஜூ ரியூ, பதோ ரியூன்னு சொல்லி ஒவ்வொரு கராத்தையில் பல்வேறுபட்ட பாணிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக கூறலாம், சிலர் கூறும்பொழுது நான் பார்த்துருக்கின்றேன், அது ஆரம்ப காலத்தில் கராத்தே பயில்வர்கள் எங்களுடைய ஸ்டைலானது மிகவும் சிறப்பான நுட்பங்களை கொண்டது, மிகவும் ஒரு பயங்கரமானது என்று கூறுவார்கள். உண்மையில் அப்படி அல்ல. எல்லா கலைகளுக்குமே, எல்லா ஸ்டைல்ஸுமே, சீன தற்காப்பு கலையாக இருக்கட்டும், ஜப்பானிய தற்காப்பு கலையாக இருக்கட்டும், பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருக்கட்டும், எல்லா கலைகளுமே உண்மையிலேயே நிறைந்த பொருள் அம்சங்களை, அர்த்தங்களை கொண்ட, நுட்பங்களை கொண்ட ஒரு கலையான தூர நோக்குடன் வடிவமைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆனால் பயிலும் நாங்களும் சரி, பயிற்றுவிக்கும் நாங்களும் சரி, அதை சரியான முறையில் பயின்று, நேர்த்தியான முறையில் பயின்று அதனை பயிற்றுவித்தா விற்போமானால்
அது உண்மையிலே அர்த்தமுள்ள ஒரு சிறப்பானதாக அமையும். அதே சமயத்தில் பயிற்சி என்பது இங்கே மிகவும் ஒரு முக்கியமான விடயமாகும். காட்டா இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது. பார்ப்பதற்கு மிகவும் ஒரு ஒரு அழகை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பெருமை பற்றி கொஞ்சம். உண்மையிலேயே ஜப்பானிய தற்காப்பு கலையை பொறுத்தவரையில் கிஹோன் காத்தா குமிட்டி என்று சொல்லி அது வகைப்படுத்தப்படும். கிஹோன் என்று சொல்கிற பொழுது பேசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை நுட்பங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். காத்தா என்று கூறும் பொழுது ஃபோம்ஸ் அல்லது இமேஜினரி ஃபைட்டிங் மெதட் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த நுட்பங்களை உள்ளடக்கி கற்பனை வடிவில் செய்யப்படுகின்ற ஒரு சண்டை பயிற்சியான ஒரு ஒரு பொறிமுறையாக ஒரு வடிவமைப்பாக காணப்படுகின்றது. குமித்தி என்று சொல்லப்படுவது சண்டை பயிற்சிகளையும் அதனுடைய நுட்பங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. ஆனால் காட்டான்னு சொல்லுவது ஏன் முக்கியம் என்றால், உண்மையிலே சொல்வார்கள் த ஹார்ட் ஆஃப் கராட்டி என்று சொல்லி சொல்லுவார்கள். ஒரு கராத்தேனுடைய இதயம் காட்டாவாகும். இந்த காட்டா கட்டாயமாக நிச்சயமாக ஒருவர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். கண்டிப்பாக ஒருவர் காட்டா ஒன்றினை சரியான முறையில், சிறப்பான முறையில், நேர்த்தியான முறையில் அதனுடைய பொருளினை விளங்கி, அர்த்தம் விளங்கி, மீனிங் படித்த அந்த அதனுடைய முறைப்படி அதனை பயிற்சி செய்வாராக இருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு கராத்தே கலைஞனாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே அந்த காட்டாவில் ஏராளமான விடயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட எங்களுடைய இதர பண்புகள், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஞாபக சக்தி, எங்களுடைய உடல் சமநிலை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவது இந்த காட்டா பயிற்சி. பொதுவாக பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பானது என்னென்றால், அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு ஒருங்கமைப்பு, ஒரு ஆர்கனைஸ்டாக அவர்கள் வருவதற்கு, அதே சமயம் தங்களுடைய ஞாபக சக்தியினை வளர்த்தெடுப்பதற்கு, நீண்ட நேரம் இருந்து கற்பதற்கு, அவர்களுடைய கார்டியோ கார்டியோ எக்ஸசைஸ் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இல்லை அப்படியில் அவருக்கு அந்த கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நித்திரை அல்லது தூக்கமானது வந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் நான் என்னுடைய மாணவர்கள் கூறுவதென்று, அவ்வாறு நீங்கள் பரீட்சைக்கோ இன்னொரு விடயத்திற்கு நீங்கள் நீண்ட நேரம் உங்களை ஆயத்தம் செய்யும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருவதாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எழுந்து நின்று ஒரு காட்டாவினை செய்யுங்கள். நீங்கள் அணிந்திருக்கின்ற உடையினுடைய செய்யலாம். செய்துவிட்டு ஒரு கப் தண்ணி கொடுத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மீண்டும் திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியுடன் தொடர்ச்சியாக நீங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னால் கற்றல் என்று சொல்லப்படுகிற, கல்வி என்று சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதே ஒரு விளையாட்டினுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கம் இந்த தற்காப்பு கலையிலும் உள்ளார்ந்து காணப்படுகின்றது. அதனுடைய தத்துவமும் ஒழுக்கமும் கல்வியும் அவளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதே தற்காப்பு கலையினுடைய ஃபிலோசஃபி, தத்துவமாக அமைகின்றது. அதே போல் உங்களுடைய இந்த புதிய புத்தகம் பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுடைய முதல் பதிப்பை பற்றி நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றோம். தற்காப்பு கலை வரலாறு மற்றும் நுட்பங்கள் என்று நீங்கள் ஏற்கனவே வெளியிட்ட ஒரு புத்தகம், அதை பற்றி சற்று தொட்டுவிட்டு சொல்வோம். ஆம், தற்காப்பு கலை வரலாறு மற்றும் நுட்பங்கள் என்ற புத்தகம் உண்மையாகவே முழுமையாக தமிழ் மொழியில் காணப்படுகின்றது. இதில் என்னென்றால், தற்காப்பு கலையினுடைய வரலாறு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதில் காணப்படுகின்ற நுட்பங்கள் எவ்வாறு அமைந்தது, இதில் காண இந்த இந்த புத்தகத்தில் ஒரு ஸ்டைலை மாத்திரம் இல்லை, பல்வேறுபட்ட தற்காப்பு கலையினுடைய ஸ்டைல்ஸ், பாணிகள் இல்லைனையும் சுருக்கமாக நான் விவரித்துள்ளேன். என்றால் நீண்ட நேரம் தற்போது இருந்து வாசிப்பது என்பது எல்லாருக்குமே ஒரு குறைந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நேரமும் உண்மை அதற்கு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் பல்வேறுபட்ட விடயங்களில் தங்களை அர்ப்பணித்திருப்பதனால், கமிட் பண்ணியிருப்பதனால் நேரம் என்பது மிகவும் ஒரு அரிய பொக்கிஷமாக காணப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக குறுகிய நேரத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடியவாறே அந்த புத்தகம் அமைந்திருந்தது. அதன் பின்னரே நான் எழுதின புத்தகம் கராத்தே கலை அங்கீகாரத்துக்கான வழிமுறை, ஆர்ட் ஆஃப் கராட்டி த பாத் டு ரெகக்னிஷன் சொல்லி காணப்படுகிறது. இது அதற்கு அடுத்த நூலாக காணப்படுகிறது. எவ்வாறு ஒருவர் தன்னுடைய நிலையில் இருந்து கொண்டு அங்கீகாரத்தினை அடைய முடியும் என்ற ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் அமையும் என நான் நம்புகிறேன். இதில் இந்த வெப்பன் ஆயுதங்கள் கொண்டு இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதும் அதை பயன்படுத்துவதும் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த வெப்பன்ஸ் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம். உண்மையிலே ஆரம்ப காலத்தில், ஒரு நீண்ட வருடங்களுக்கு முன்னர், கராத்தே கலைக்குள் கொபுடோ எனப்படும் ஒரு கலை உட்புகுத்தப்படுத்து காணப்படுகிறது. இந்த கொபுடோ என சொல்லப்படுவது நீங்கள் சொல்கிற மாதிரி கராத்தே வெப்பன்ஸ், கராத்தையில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். ஆனால் கராத்தே என்ற பொருள் வறுமையான கை. அப்போ அதற்கு ஆயுதங்கள் என்று சொல்லப்படுவது எங்களுடைய உடல் உறுப்புகளான ஆயுதம். ஆனால் கொபுடோ என்று சொல்லப்படுவது அந்த கராத்தே கலையில் பயன்படுத்தக்கூடிய, தற்காப்பு கலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதங்கள். அது ஒக்கினாவா தேசத்தில் வந்து, ஜப்பான் உள்ள ஒக்கினாவில் பிரபலியமாக காணப்பட்டு, தற்போது இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஏனைய நாடுகளிலும் சரி, கொபுடோ என்ற கலையின் கீழ் அந்த ஆயுதங்கள் தனித்துவமாக கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவையும் ஒரு மிகவும் ஒரு நிறைய நுட்பங்களை கொண்டதாகவும், உண்மையிலே தற்காப்பு கலையினுடைய நிறைய விழுமியங்களை உள்ளடக்கியதாகவும் அதனுடைய நுட்பங்கள் அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்ள அவளாக இருக்கின்றோம். சரியான ஒரு பயிற்றுவிப்பாளரை தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. காரணம், நான் ஏற்கனவே முதல் பகுதியில் சொன்னது போல, இந்த தாரமாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், அவர் அவருடைய தலையெழுத்தை போன்று அமைகிறது என்று சொல்வார்கள். அது இந்த அளவுக்கு சரியோ தெரியாது. சரியான ஒரு பயிற்றுவிப்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று தினேஷ்? உண்மையிலே சரியான பயிற்றுவிப்பாளர் என்று சொல்வதற்கு முன்னர், எந்த ஒருவருமே வந்து அங்கீகாரம் என்ற ஒரு விடயத்தினையோ அல்லது ஒரு நிறைந்த அறிவினையோ பெற்று வருவதில்லை.
படிப்படியாகத்தான் அவர் அறிவினையும் பெற்றுக்கொள்வது. உண்மையிலே அவர் ஒரு கலையை கற்பிப்பவராக இருந்தால் அந்த கலையில் நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. தேடல் மிக முக்கியம். தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபொழுதுமே கற்பிப்பவர் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் ஒருபொழுதுமே கற்பதை நிறுத்த முடியாது. அதை முதலில் தான் கற்க வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்களை தான் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பரந்த விடயம் என்று அவர் நினைப்பாராக இருந்தால் அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பயிற்றுவிப்பாளர். என்னென்று சொன்னால் அவருடைய தேடல் இருக்கும். தேடல் இருக்கும்போது பல்வேறுபட்ட விடயங்களை அவர் அறிவார். அவ்வாறு அறியப்பட்ட விடயங்களை தங்களது மாணவருக்கு கட்டாயம் என்ன செய்வார், கற்பித்தே ஆவார். அவ்வாறான ஒரு நிலை இல்லாது எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களை விமர்சித்து கொண்டு என்ன இன்னொருவர் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, என்னுடைய மாணவன் சிறப்பானவர், அவர் என்னுடைய கலை சிறப்பானது, இவ்வாறு விமர்சித்து கொண்டு இருப்பவர்களை பார்த்தாலே அவர்களை அடையாளம் காட்டி விடுவார்கள். அவர்கள் தரமற்ற ஆசிரியர்கள், அவர் தரமற்ற பயிற்றுநர்கள். ஆகவே மாணவர்கள் உண்மையிலேயே முதலாவதாக பார்க்க வேண்டும், அவர் ஒரு சரியான முறையில் இந்த கலையினை கற்றுள்ளாரா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறாக தேடி பார்க்க தான் வேணும், கற்றுள்ளாரா என்று பார்க்கணும். கற்று அவர் கற்பிக்கும் வகுப்புகளில் அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கின்றதை பார்க்க வேண்டும், அவருடைய நடத்தை எப்படி இருக்கின்றதை பார்க்கணும். சிலர் சில ஆசிரியர்கள் கடுமையாக இருந்தால் சில மாணவர்களுக்கு பிடிக்காது. உண்மையில் கடுமையாக இருப்பது உண்மையாக சிறப்பானது. காரணம் அப்போ அவர்களுடைய உருவாக்கம் நல்லா இருக்கும், அவருடைய ஃபார்மேஷன் நல்லா இருக்கும். அதை பல பெற்றோர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இந்த ஆசிரியரிடம் விட்டால் என்னுடைய மாணவன் கலையில் மாத்திரமில்லை ஒழுக்கத்திலும் சிறப்பானவனாக வருவான், அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார், நேரத்தை பார்த்துக்கொள்கிறார், உடைகள் துப்புரவாக இருக்கணும்னு நினைக்கிறார், வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தைகள் சரியானதாக அமையணும் என்று நினைக்கிறார், தலைமுடி வெட்டி இருக்கணும்னு நினைக்கிறார், நகம் வெட்டி இருக்கணும்னு நினைக்கிறார், துப்புரவாக இருக்கு. இவ்வாறான பண்புகள் மிகவும் முக்கியமானது. ஆகவே ஒரு கராத்தே கலை என்று சொல்கிற பொழுதோ அல்லது எந்த கலையாக இருந்தாலுமே அந்த கலையை கற்பிப்பதற்கு எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சேர்க்கும் பொழுது முக்கியமாக அந்த இடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதான்றதை பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு சிறப்பு இருக்கின்றதான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கலையினுடைய புனிதத்துவமும் அங்கு காணப்படும், அந்த மாணவனுடைய உருவாக்கமும் சரியானதாக அமையும். அதே சமயத்தில் அந்த ஆசிரியருடைய தரங்களையும் பார்க்க வேண்டும். தரங்கள்னு சொல்கிற பொழுது அவர் ஒரு பெரியொரு பட்டங்களையும் பெரியொரு விருதுகளையும் பெற்றவராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இன்றைய உலகத்தில் உங்களுக்கு தெரியும் விருதுகள் என்றால் எவ்வாறு கிடைக்கப்படுகிறதும் ஒரு பொதுவான ஒரு விடயம். ஆகவே விருதுகளையோ பட்டங்களையோ பதவிகளையோ பார்க்க தேவையில்லை. அவருடைய கரு, அந்த கலையினுடைய கரு, அவருடைய உள்ளார்ந்தம் அவர்கிட்ட இருக்கின்றதா, மாணவர்களை அவர் அங்கீகாரம் வழியில் நடத்தி கொள்வதற்கு அவர் அங்கீகாரம் உடையவரா, அவருடைய பாடசாலை அங்கீகாரமானதா என்றதை கட்டாயமாக பெற்றோர்கள் பார்த்து தான் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு சேர்த்தால் தான் அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அதே சமயம் எந்த ஒரு பயிற்றுநர்களாக இருந்தாலும் அங்கீகாரம் இல்லை என்று கிடையாது, அங்கீகாரத்தினை அவர்கள் அடைய முடியும். அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது எல்லோருக்கும் அது சாதகமானதாகத்தான் அமையும். ஆகவே எவரும் குறையானவர்கள் அல்ல, எந்த ஒரு பயிற்றுநர்களும் குறையானவர்கள் அல்ல. எல்லோருடமும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திறமை பொதிந்து காணப்படும். அந்த திறமையை அவர்கள் இனங்கண்டு அதனை வளர்த்து கொண்டு அங்கீகாரமான பாதையில் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே அதற்கான பாதைகள் அவர்களுக்கு வடிவமைத்து கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு சர்வதேச கராத்தே பயிற்றுவிப்பாளர், ஒரு ஆசிரியராக பல ஆண்டுகள் கடமை புரிகின்றீர்கள், பல தேசத்து மாணவர்கள், பல சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கின்றீர்கள், இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? உண்மையிலே நான் இந்தியா, மலேசியா, கனடா மற்றும் லண்டன் போன்ற பல்வேறு நாடுகளில் நான் கராத்தே பயிற்சி பாஸ்டர்களை நடத்தியிருக்கின்றேன். ஒவ்வொரு இடங்களிலுமே மாணவர்கள் சிறிய சிறிய வித்தியாசங்கள் காணப்படும். உதாரணமாக நாங்கள் மேலத்தேயங்களில் வகுப்புலேயே செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த மாணவர்களை நாங்கள் என்ன சொல்வது, அவர்களை கடுமையாக அதட்டுவது அல்லது அவர்களை மிரட்டுவது அல்லது இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில விடயங்களை திணிப்பது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விடயமாக இருக்கும். காரணம் ஒவ்வொரு நாட்டிற்குரிய கலாச்சாரங்கள் காணப்படுகின்றன, கலாச்சார பின்னணிகள் இருக்கின்றது. அந்த பின்னணிகளின் அடிப்படையில் தான் நாங்களும் எங்களுடைய வகுப்புலேயே செய்ய வேண்டும். ஆனால் மாணவர்களுக்கு அன்பாகவும் அந்த ஒழுக்கத்தினுடைய விழுமியங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக ஆறுதலாக சரியான முறையில் கற்பித்து வரும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய மனதில் ஆள் மனதில் அது படியும் கட்டாயமாக. ஓ இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று அப்படி அவர்கள் குறிப்பிட்ட காலம் பயின்று வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதன் பிறகு அவர்களோடு மேச்சுவர்ட் ஆவார்கள். ஓகே, என்னுடைய ஆசிரியர் என்னை வந்து ஏசுவது இதற்கு தான் என்றதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சற்று கடுமையான முறையில் எங்களுடைய கல்வி முறையிலும் சரி எங்களுடைய கலாச்சார பின்னணியும் சரி ஒழுக்கத்தை மிக அதிகமாக ஆழமாக தழுவியதாக காணப்படுகிறது. ஏனைய இடங்களிலும் அந்த ஒழுக்கம் காணப்படுகின்றது. ஆனால் இங்கு நாங்கள் அவர்களுடன் பழகிக்கொள்கிற விதங்கள், மாணவர்களுடன் பழகிக்கொள்ள ஆசிரியர் பழகிக்கொள்ளும் விதங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அதுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவும் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வகையான ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கலையினுடைய நுணுக்கங்கள், கலையினுடைய தன்மைகள் எல்லா இடங்களிலும், ஜப்பானிலும் சரி இலங்கையிலும் சரி எல்லா இடங்களிலும் கராத்தே கலை என்றால் அது ஒன்றுதான். அந்த கலையினுடைய வடிவமைப்பு ஒன்று தான், நுட்பங்கள் ஒன்று தான், அதனுடைய தேவையும் அதனுடைய பயன்பாடும் ஒன்று தான். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஜப்பான், சீனா போன்ற நாடுகளிலே அங்கு ஏனைய கட்டாய பாடங்கள் போல தற்காப்பு கலையும் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது.
இலங்கையிலும் இப்படியாக ஒரு பாடத்தை ஒரு ஒரு கல்வி முறைக்குள்ளே கொண்டு வருவது எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே வந்து ஜப்பானை பொறுத்தவரையில் நான் ஜப்பானுக்கு பல தடவைகள் சென்றிருக்கின்றேன். என்னுடைய பயிற்சிகளுக்காக, என்னுடைய தர உயர்வுகளுக்காக, டிப்ளமா டெஸ்ட் அதற்காக சென்றிருக்கின்றேன். ஜப்பானில் நர்சரி சிறுவர்களுடைய பாடசாலையில் கூட இந்த கராத்தைகளை ஒரு பாடமாக என்றும் இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த கலை காணப்படுகின்றது. மாணவர்கள் விரும்பி கேட்கும் மனோபக்குவம், அதை ஒரு அவர்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒழுக்கத்தினை, அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட், ஒழுக்க முகாமைத்துவத்தை சிறு வயதிலே உருவாக்குவதற்கு அதனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதேபோன்று இலங்கையை பொறுத்தவரையிலும் தற்போது பல பாடசாலைகளில் கராத்தே வந்து கற்பிக்கப்படுகின்றது. தற்போது கற்பிப்பதற்கு பாடசாலையினுடைய அதிபர்கள் அல்லது கல்வி திணைக்களங்கள் கூட அனுமதியை வழங்கியிருக்கின்றது. பாடசாலைகள் மட்டத்திலான அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட, மாகாண மற்றும் தேசிய கராத்தே சுற்றுப்போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கென்று தற்போது ஸ்ரீலங்கா ஸ்கூல்ஸ் கராத்தே தோ அசோசியேஷன், பாடசாலை இலங்கைக்கான பாடசாலைகளினுடைய கராத்தே தோ சங்கம் வந்து அமைக்கப்பட்டு அந்த சங்கத்தினூடாகவும் இந்த கலையினுடைய விடயங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒரு விளையாட்டாகத்தான் பாடசாலையை பொறுத்தவரையில் இந்த கலைகளானது பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய கலை கற்பதன் ஊடாக பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல் ஒரு ஒழுக்க விழுமியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இப்படியான சில நன்மைகளுக்கும் மத்தியிலும் தொழில் வாய்ப்புகள் அல்லது ஒரு ஒரு உயர்கல்விக்காக அல்லது ஒரு விளையாட்டுக்காக செல்கின்ற பொழுது இதனுடைய இந்த பெறுபேறு எத்தகைய ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஆம், இந்த தொழில் வாய்ப்புகளுக்கும் எங்களுடைய உயர்கல்விகளுக்கும் பாடசாலை மாணவர்களுடைய மாணவர்கள் இந்த கலையை கற்று அதனுடைய டிப்ளமா தர தேர்வுகள் அல்லது தேசிய சுற்றுப்போட்டிகளில் பங்கெடுத்த அனுபவங்கள், சான்றிதழ்கள், சாதனைகள் இருந்தால் எவ்வாறு பயன்படும் என்று சொல்லி கேட்டீர்கள். இந்த கேள்விக்கான ஒரு முழுமையான விடையாகத்தான் இந்த ஆர்ட் ஆஃப் கராட்டி, இந்த பாத் டு ரெகக்னிஷன் என்று சொல்லப்படுகிற கராத்தே கலை அங்கீகாரத்திற்கான வழிமுறை என்ற புத்தகம் நான் எழுதினதுக்கான உண்மையான காரணம் இதுதான். இப்போ மாணவர்கள் இந்த அங்கீகாரமான முறையில் கலையினை கற்று அங்கீகாரமான சான்றிதழ்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கராத்தே சுற்றுப்போட்டிகளில் பங்கெடுத்து பெறும் சாதனைகள் அவர்களுடைய உயர்கல்விக்கு, அவருடைய சில சமயங்களில் சர்வதேச ரீதியிலான பல்கலைக்கழக அனுமதி, அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களுடைய அனுமதி, அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள், தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஏன் ஒரு தொழிலுக்கு செல்லும் பொழுது கூட அவளுடைய ஆளுமை விருத்தி, லீடர்ஷிப், அவளுடைய மேனேஜ்மெண்ட் போன்ற விடயங்களை காண்பிப்பதற்கு இந்த சான்றிதழ் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு கிரெடிட், ஒரு உந்து சக்தியாக அல்லது ஒரு சில புள்ளிகளை கொடுப்பதாக தற்போது அமைந்து வருகின்றது. இத்தகைய தற்காப்பு கலையை பெண் பிள்ளைகள், மாணவிகள் ஏன் கற்க வேண்டும்? பெண்கள் கட்டாயமாக தற்காப்பு கலையை கற்க வேண்டும் என்று தான் என்னால் கூற முடியும். ஏனென்றால் சிலர் சொல்லுவார்கள், பொம்பளை பிள்ளைகள் இதை படிச்சுட்டு ரோட்டில் என்ன சண்டை பிடிக்க போயிடுமான்னு கேட்பினோம். இதுவரை பொதுவாக எல்லாரும் ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அந்த கேள்வியிலையும் உண்மையிலே பிழையும் இல்லை. ஆனால் அதன் நோக்கம் இல்லை. பெண்கள் கற்க வேண்டும் என்பது என்னதுக்கென்று சொன்னால், தங்களை அவர்கள் ஒரு துணிவுள்ளவர்களாக சமூகத்தில் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த ஆளுமை மிக்கவர்களாக தங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த கலை அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தற்போது பார்த்தீர்கள்னு சொன்னால், பெண்களும் சரி ஆண்களும் சரி சர்வதேச ரீதியில் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு தங்களுடைய கற்கை நெறிகளை தனியாக இருந்து கற்க வேண்டிய சூழ்நிலை நிறைய காணப்படுகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, தற்காப்பு என்பது ஒரு விழிப்புணர்வு, தாங்கள் துணிவாக இருக்க வேண்டும், தங்களுடைய விடயங்களை துணிவாக முன்வைக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் ஒதுங்கி நிற்கக்கூடாது, எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு பலம் உண்டு, சக்தி உண்டு, இவ்வாறான எங்களுடைய சுய விருத்தியினை, சுய ஆளுமை விருத்தியினை உருவாக்குவதற்கு இந்த பெண்கள் இந்த கலையை கற்றுக்கொள்வது உண்மையிலே சிறப்பானது. தற்போது கற்றும் வருகிறார்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு உங்களுடைய இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது கராத்தே கலை என்றது மாத்திரமல்ல, தற்காப்பு கலைகளுடைய என்ன கலைகளாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அவர்கள் ஒழுக்கத்தினை முக்கியமாக கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை அது ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும். ஆகவே சரியான ஒரு கலையகத்தை தேர்ந்தெடுத்து, சரியான ஒரு பயிற்றுவிப்பாளரை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை சரியான முறையில் இதில் வழிநடத்துவது ஒரு சிறப்பான ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். நிச்சயமாக இரண்டாவது முதலாவது பதிப்பிலும் சந்தித்தோம், இரண்டாவது பதிப்பிலும் சந்திக்கின்றோம், மிக விரைவில் மூன்றாவது பதிப்போடும் சந்திப்போம். உங்களுடைய பயணம் தொடர வேண்டும், இறைவன் அதுக்கு ஆசிரியை வழங்க வேண்டும் என்று நேத்ரா டிவியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இணைந்து நம்மோடு இணைந்து கொண்டவர் சர்வதேச கராத்தே பயிற்றுவிப்பாளர் ஸ்ரீஹான் ஆண்டோ தினேஷ் அவர்களுக்கு நாங்கள் கலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி தினேஷ். நன்றி. நன்றி நேர்களே. இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி உங்களுக்கு நிறைய பயன்களை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கான செட், கேமரா, மேக்கப் மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களை கூறி இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கோணேஸ்வரனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.